ஐயோ வேண்டாம். ஏம்மா இப்ப எப்படி இருக்கான்? பரவாயில்லையா? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இந்த வீடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டான்னு. இப்ப அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. அந்த பன்னீருங்கிறவன் பெரிய ரவுடி, அவன் சும்மா விட மாட்டான்னு எல்லாரும் பயமுறுத்துறாங்க. என்ன பண்ண போறோமோ தெரியல. என்ன பாட்டி? இந்த மாதிரி மனுஷன் உயிரோட விளையாட வேண்டாம்னு சொல்றாங்க அம்மா. மனுஷால் இல்லாம வீடு இருந்த என்ன பிரயோஜனம்? உயிரோட மனுஷன் இருந்தா இந்த வானத்துக்கு கீழே அவன் எங்க வேணாலும் வாழலாமே. நினைச்சிட்டு நேர்ல வாங்களா? என மனுஷனா நீ? யார் எவரும் சொல்லாம நீ பாட்டுக்கு வந்து பொத்து பொத்து நடிச்சுட்டு இருக்க? நேர்ல வந்து கிளிக்கிறது கிளி கோவப்பட்டிருந்தா கொலையா இருக்குமா இல்லையா? பண்ணுப்பா. ஆறு ஒண்ணே வா. அடையான சும்மா விளாடு. வாயிலே பேசுறதுக்கு ஊர்ல இருந்து எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? பா போல எங்க அட சவாரி போற கஷ்டமா எங்க போலாம்? அறிவுல டீ சாப்பிட வந்தா போய் அட அங்க போய் சாப்பிடல வா. எங்க பா இவன் கணக்குல இருக்கு பா. மீட்டிங் பண்ண 5 ரூபாய் தரேன். அட ஏய் அவங்க கணக்குல இருக்கு பா. அண்ணே ஏலே பிரேக்கர்ரா ஏப்பா சிக்னல் தாண்டி வண்டி நிறுத்துறியா? உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கு. அறிவு என்ன பண்ண? பிரேக் இருக்கணும்ல. ஆமா வண்டியில எதுவுமே இருக்காது. ஆனா மீட்டர் மேல 7 கூட எடுக்கணும் உயிர் எடுப்பீங்க. நக்கலா ரொம்ப கிளாமர் ஆயிட்டேப்பா. எப்படி இங்க வந்து Dress மாத்திறதா? எப்படி பெட்டி கொண்டு வந்திருக்கீல? பெட்டியா எங்க? ஆஹா காலையில ஏறின போய் வெடிகுண்டை வச்சிட்டு போயிட்டான் போல் இருக்கேன். ஐயோ வெடிகுண்டு. ஏய் வெடிகுண்டா எங்க மேடம் சீமா? வெடிக்கல ஒரு வயலும் சாகல. ஏன்னா இப்ப எதுக்கு நீ குப்பர படுத்த? நீயே நீ எல்லாம் தர டிக்கெட்ல தமிழ் படம் பாக்குறேன். நான் எல்லாம் பெஞ்ச் டிக்கெட்ல இங்கிலீஷ் படம் பாக்குறேன். இங்கிலீஷ் படம் பார்த்தா? இங்கிலீஷ் படத்துல எல்லாம் குண்டு வடிச்சவன குப்பர படுத்துவாங்க. குப்பர படுத்த வெடிக்காதா? இப்ப குப்பர படுத்த வெடிச்சதா? ஆமா வெடிக்கல. நீ எங்காவது குண்டு வடிச்சதுனா குப்பர படுத்துக்க. அப்படியா? கார் ரோட்னா சூடு சமாளிச்சுக்க. ஏனா பொட்டி திறந்திருக்கனா? பொட்டி திறந்திருக்க. ஐயோ பாத்துடா இரு 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 கடன வந்துற. ஆடாச்சே கெடியாரா இதான் கத்துச்சா? அட போடா 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 அம்புரா கட்டு. நான் அப்பயே சொல்லல வெளிகுண்டு இல்ல வெளிகுண்டு இல்ல கேட்டியா? அரே போங்க. ஏய் எங்க வர? யா சோ எங்கடா சட்ட
தானே எடுத்துட்டு வரேன், அதையும் மறைச்சு கொண்டார. இது யாருக்கு? நீங்க கொண்டு எந்திரிக்க வேண்டாம், இது எனக்கு தானே. உனக்கு இல்ல, கூடாத. பின்ன யாருக்கு குடுன்னு சொல்றல்ல? யாருக்குன்னு சொன்னதான குடுப்பேன். என்னோட காதலிக்கு. சார் லவ்ல பண்றீங்களா? யார் 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 சொல்லுங்க ப்ளீஸ். சொல்ல முடியாது, கூடன்றல்ல. நீங்க சொல்லாட்டி நான் கண்டுபிடிச்சிடுவேன். உன்னால முடியாது. ஏ அவ என் மனசுக்குள்ள இருக்கா? அதையும் தான் பாக்கலாமே. மாமா வெளியவே இருக்கணும், சூரிய உதிக்கிறதுல இருந்து மறையற வரைக்கும் தினம் பார்க்கணும். இப்பெல்லாம் எனக்கு நிறைய வாழணும்னு ஆசையா இருக்கு மாமா. ஒரு பொண்ணுக்கு பிடிச்சுன்னா குழந்தைங்களுக்கு அப்பாவா? நிறைய ரொம்ப நாளைக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு மாமா. வாழணுங்கிறதுல நீ தெளிவா இருக்க, ஆனா நீ வீட்டை காலி பண்ணலனா உன்னை க்ளோஸ் பண்றதுல பன்னீர் தெளிவா இருக்கான். அப்புறம் ஏன் மாமலை வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிற? முரடனா இருந்தவன அந்த பூந்தோட்டம் தான் மாமா மனுஷனாக்கிச்சு. நானும் அந்த பூந்தோட்டத்துல ஒரு பூவாகணும் மாமா. ஓ யார் சொல்லுப்பா? என்னையா தகுதி இருக்கு சொல்லு மாப்ள. கடைசி வரைக்கும் கண்கலங்காம வச்சு என்னால ஒரு வேளை சோறு போட முடியும் மாப்ள. என்ன தயவு செய்து மன்னிச்சு மாப்ள. இது போதும் மாப்ள, இந்த ஒரு நம்பிக்கை மட்டும் தான் போதும். நீ காதல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலே ஜெயிச்சு. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? நான் வரும்போது பிளைட் டிக்கெட்ல எதுவும் ப்ராப்ளம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே சுரேஷ், பெல் அடிச்சிருச்சு எக்ஸாம் போல. அப்பா நான் அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்கணும்ப்பா. உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, அவனை நான் அமெரிக்காவுக்கு அனுப்பிக்கிறேன். எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. கமான் பரிச்சயம் நல்லா எழுது. கவலைப்படாத, ஆல் தி பெஸ்ட். என்ன மிரட்டையா? டபுள் மடங்கு
பங்கு இங்கே இருக்கு. தேவையில்லாம எவனாச்சு களத்துல இறங்குனீங்க, நாங்களும் இறங்குவோம். ஜாக்கிரதா மூர்த்தி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? பரவாயில்ல, நீ என்ன பேச நினைக்கிறியோ அதை தாராளமா அந்தாள்கிட்ட பேசு. எவன் தலையிடுறான் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நான் உன் பையனை பார்க்காம போக மாட்டேன். தம்பி, அவனை நான் வெளிநாட்டுக்கு அமிச்சிட்டு போறேன். தயவு செஞ்சு உயிரோட விட்டுடுங்க தம்பி. யோ, போதும், என் நடிக்காத. ஓஹோ, அந்த தட்டுக்கட்ட குடும்பத்துக்கு நீ வக்காலத்தா? என்னையா சொன்ன? தட்டுக்கட்ட குடும்பமா? எதியா தட்டுக்கட்ட குடும்பம்? வார்த்தை அளந்து பேசு. உனக்கு எதிரி வேற யாரும் இல்ல, உங்க அப்பன் தான். உன் காதலை பிரிக்கிறதுக்காக ரவுடிங்களுக்கு காசு கொடுத்து அடிக்க வச்சது யாருன்னு தெரியுமா? உன்னை பெத்தவன். தம்பி, எவ்வளவு பணம் வேணா வாங்கிப்பா, ஆனா இப்படி போய் சொல்லி என் புள்ள என்கிட்ட பிரிச்சிடாதப்பா. எதையா போய்? என் பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அவனை என்னால கண்டிக்க முடியல அப்படின்னு நீ என்னட்ட பணத்தை கொடுத்து என் பையனை மிரட்டு, முடிஞ்சா கையா கால ஒடின்னு சொன்னிய, அது பொய்யா? சொல்லியா? யாயா முடிக்கிறா? இத பார் தம்பி, இப்ப பேசறதுக்கு எதுவும் இல்ல. நீ காதலிச்ச பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு வாழ்க்கை வேணும். என்ன சொல்ற? என் பையனுக்கு தான் கர்ப்பமானங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க. நான் எப்பவுமே உங்களை எங்க அப்பாவை பாக்கல, ஒரு ஃப்ரெண்டை தான் பாத்திருக்கேன். நான் காதலிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அது நேரடியா என்கிட்டயே சொல்லிக்கலாம் இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு நல்ல டெசிஷன் எடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு இவ்வளவு கீழ்த்தனமா மூணாம் தரமா என்னையே தடன் பண்ணிருக்கீங்களே. இல்ல, அந்த அந்த ஃபேமிலி வந்து நான் அந்த ஃபேமிலியை காதலிக்கல, சுமத்தியை தான் காதலிச்சிருக்கேன். ஆக என்னை விட அந்த பொண்ணு உனக்கு பெருசா போயிட்டாலா? இன்னும் கூட உங்களுக்கு புரியல. வாங்க போலாம். என்னை மீறி நீ போன, என் சொத்து ஒரு பைசா கிடையாது. அப்பன் காஸ்ட உட்கார் சாப்பிடறது அவமானமா நினைக்கிற காலம் ஏது? போயா, நூறு ரூபாய் கணக்கு கேட்டா எதுக்கு ஆட்ட ஓட? வண்டியில ஏத்துன தப்பு. இறங்கி அம்மா, நீங்க இறங்கி 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 போ 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 போய். என்னன்னு கூட்டாங்க? வலிவிடே, புரோக்கர் சார் வர்றாரு, வலிவிடே. சி, சூட்கேஸ். ஏயா, என்னையா சூட்கேஸ் மத்தியில் வந்து எல்லாரும் சுத்தி நிக்கிறீங்க? என்ன இருக்கு அதுல? அந்த சூட்கேஸ்ல பாம் இருக்குதான். பாம் இருக்கா? ஓடியா அண்ணே. ஏய் பாம் இருக்கு எங்க வர? அர்ச்சே கை வர. என்ன பஸ் ஸ்டாண்ட்ல பாம் இருக்கு? ஜனங்களே பயந்து போய் நிக்குது, நீ பாட்டு ஏறிட்டு போற. இங்க பாரு, இதுல சத்தியமா பாம் இருக்காதனே? இருக்கும்பா, நாசமா போனவனுங்க. பாம் வைக்கிறவனுக்கு எவனாவது வில்லங்கமான வீட்டுல வைக்க வேண்டியதானே? ஜனங்க சார் மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கிறானுங்க. பரவாயில்லை, சரி, அது அவங்க பொழப்பு. இந்த பாரு, அன்னைக்கு சூட்கேஸ் பார்த்தமா, அதுல என்ன இருக்குன்னு சொன்னேன்? பாம் இருக்குன்னு சொன்னா அழுக்கு ஜட்டி நின்றுது, அதுல பணம் இருந்தா இல்லையா? அந்த மாதிரி இதுல ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கான்னு என்ன நிச்சயம்? இல்லையா? என்னுடைய கணிப்படி இந்த பொட்டியில எப்படி இருந்தாலும் ஒரு 15 கிலோ பாம் இருக்கும். ஒரு கிலோ பாம் படிச்சதுன்னா 3 கிலோமீட்டருக்கு ஒண்ணுமே இல்லாம போயிரும் சயின்ஸ் சொல்லுது. அப்படின்னா 15 × 3 = 45 கிலோமீட்டருக்கு ஒண்ணுமே இல்லாம போயிரும். நீங்க என்னடானா கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஏதோ பாம்பாட்டி வேடிக்கை வர மாதிரி பாத்துட்டு இருக்கீங்களே. இப்ப தரனே வீட்ல போய் பாத்துக்கலாம்டா. வண்டி வர உள்ள என்ன இருக்குன்னு உடனே தெரிஞ்சாங்க. ஏய், ரோட்ல இருக்கடா, வீட்ல போய் பாத்துக்கலாம். என்ன நம்ப முடியாது, அன்னைக்கு அந்த பணத்துக்கு அந்த ஓட்ட வண்ண, இப்ப சூட்கேஸ்ல விடுவியா? தர தரயா? அம்மா,
மம்மி டாடி ஐயோ ரிலேட்டிவ்ஸ் ஐயோ பொண்ணுச்சாமி கொத்துக்க ஆசைப்பட்டு ரெண்டு பேரும் தந்தூரி சிக்கன் ஐட்டமேடா அப்பவே சொன்ன அதுல பாம் இருக்கும்னு. அட பாவி, நீ இன்னும் உயிரோடவா இருக்க? ஏ க்ளோஸ் ஆயிருன்னு பாத்தியா? ஆகவே மாட்டேன். ஆமா, இங்க என்ன நடந்துச்சு? உங்க அக்காளுக்கு கல்யாணம். அக்காளுக்கு கல்யாணமா? ஏன கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்ற? ஒரே கருகல் வாடையா இருக்கு. ஐயரே, ஓம வளர்க்கறேன்னு பந்தல இந்த நக்கெல்லாம் பண்ணாதனே. நான் தான் முதலே சொன்னே, பாம் இருக்கு பாம் இருக்கு பாம் இருக்குன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். அப்புறம் யார் சொன்ன? என்னடா ஐயோ, ஒண்ணு ஓடாத ஓடாத போனா கடவு கட்டிக்கு பட்டு கொஞ்சமா பேசுறாங்க. நீ ஹலோ, யாரு வேணுங்க? ஏது கிளவி தீ குளிச்சிருச்சு, ஆட்டோ வேணுமா? அறிவு கெட்ட நாயே, அதே தாண்டா இங்க நடந்திருக்கு. முடிஞ்சா அவசர வகைக்கு நீ ரெண்டு ஆட்டோவை அனுப்பு. போன வைடா என் டுபுக்கு. ஐயோ ஐயோ, பிள்ளை மாதிரி வளர்த்த ஆட்டோ ஏறிது. ஐயோ 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 ஐயோ, நெருப்பு இருக்கண்ணே. நெருப்பு நெருப்பா? நெருப்பு கேட்கிற இடம் வராது. நெருப்பு எங்க வந்து கேக்குறா பாரியா? நெருப்பு கேக்குறாயா? நெருப்பு என்ன, ஏன் சீட்ல தனியா போகுது? ஆஹா, மிச்சம் இது இருக்கா? எனக்கு முதல்ல வச்சுக்கிற சமையல். நீயா பாட்டியா? சுமதி தான். ஏ இல்ல இல்ல, பாட்டி தான். பாட்டி, இனிமே நீங்க சமைக்கிறத நிறுத்திக்கங்க. அவ புருஷனுக்கு அவளே சமைச்சு போட்டுட்டான். சமைச்சா தான் நான் சாப்பிடுவேன். ஆமா ஆமா, அவ புருஷனுக்கு அவ சமைச்சானா, ஏன் புருஷனுக்கு நான் சமைக்கிறேன். உனக்கு புருஷன் வந்ததுக்கு நீ சமை, உன் பொண்டாட்டிக்கு நீ சமைச்சு போடு, அப்புறம் பாத்துக்கலாம். பாட்டி எனக்கு அடிபடுவா? உனக்கா? பிச்சு போடு பிச்சு. என்னடா? ஆமா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரி உங்களுக்கு அம்மா இல்லையா? நான் அதை யோசிக்கிறேன் எங்கேயோ. அப்ப நான் ஃபர்ஸ்ட் இயர் MBBS. உங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்துறீங்க இல்லையா? நான் லவ் பண்ணது